ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற நன்மையை சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அநேகம் பேருடைய வாழ்க்கையில் எங்கு பார்த்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை அனுபவிக்காத ஒரு அனுபவத்திற்குள்ளாக அநேக பேர் கடந்து செல்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அநேக பேருக்கு கேள்வி, ஏன் எல்லோரும் செய்கிற வியாபாரம் தான், எல்லோரும் எடுக்கிற முயற்சி தான், ஆனால் எனக்கு ஏன் தோல்வி ஏற்படுகிறது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வேதத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதிலே முக்கியமான ஒரு மூன்று நாமங்களை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் முக்கியமான ஒரு நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா நிசி என்று சொல்லி ஒரு நாமம். யெகோவா நிசி என்று சொன்னால் ஜெயம் தரும் தேவன் என்று அர்த்தம். இந்த யெகோவா நிசி என்ற பெயர் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யாத்திரையாகமம் 17:9 நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலைக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலைக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இந்த கதையை நான் உங்களுக்கு எளிதாக புரிய வைக்க விரும்புகிறேன். மோசே அமலேக்கோடே யுத்தம் பண்ணும்படியாக யோசுவாவையும் மற்றவர்களையும் தெரிந்தெடுத்து அவர்களை யுத்தம் பண்ணும்படியாக அனுப்பி வைத்தான். அங்கே பாருங்கள், கர்த்தர் சொன்னார் அவனுடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவனுடைய கோல்களை உயர பிடித்திருக்கும் வரைக்கும் அவன் வெற்றி பெறுவான் என்று சொல்லி. இங்கே இந்த இடம், இவன் வெற்றி பெற்ற அந்த இடத்துக்கு பெயர்தான் யெகோவா நிசி என்று சொல்லி அவன் பெயர் இடுகிறதை நாம் பார்க்கிறோம். யெகோவா நிசி என்று சொன்னால் ஜெயம் தரும் தேவன். பிரியமானவர்களே, இங்கே மோசேனுடைய கரங்கள் கோல்களை உயர்த்தி பிடித்திருக்கும் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை மேற்கொண்டிருந்தார்கள். அவனுடைய கை தாழும் பொழுது அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். அநேகம் பேருடைய வாழ்க்கையிலே நீங்கள் முயற்சிகள் பல செய்தாலும் தோல்விக்கு மேலே தோல்வி. காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய கரங்கள், உங்களுக்காக உயர்த்தப்பட்டிருக்க வேண்டிய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கவில்லை. அநேக பேர் எங்களிடத்தில் தொலைபேசியில் நீங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஜபத்தை நாடிக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்காக கோல்களை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கும் அநேகர் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி வரும் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உங்களுக்காக ஒரு சிலரை ஜெபிக்க ஆயத்தம் பண்ண வேண்டும். உங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக ஒரு சிலர் காணப்பட வேண்டும். உங்களுடைய வியாபாரத்தில் தோல்வியை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். நான் அடுத்து என்ன செய்வது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு சிலரை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், யெகோவா நிசியே ஜெயம் தருகிற தேவன், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில்
நீங்கள் வைராக்கியமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொல்லி, யெகோவா நிசி ஜெயம் தரும் தேவன் என்று சொல்லி. அநேக தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இதுவரையிலையும் நீங்கள் பார்த்திராத தோல்விகள் எல்லாம் உங்களை தழுவிக்கொண்டே இருக்கலாம். நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன், இந்த யெகோவா நிசியை பார்த்து உதவி செய்யும் என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் கடன் பிரச்சனை நிமித்தம் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எனக்கு ஜெயம் கிடைக்கவில்லையே, நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் என்னுடைய கரங்களில் நிற்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஒரு காரியம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும், யெகோவா நிசி உங்களுடைய வாழ்க்கையிலே வருவார் என்று சொன்னால் ஜெயம் கிடைக்கும். உங்களுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவர்கள் எழும்பியிருப்பார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். குடும்பத்தில் அநேக பேருடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு மேலே தோல்வி, திருமணத்தில் தோல்வி, நம்பிக்கையற்ற சூழ்நிலை, பரீட்சை எழுதினால் அதில் தோல்வி, வியாபாரம் என்று சொன்னால் தோல்வி, நான் எங்கு பார்த்தாலும் தோல்வி மாத்திரமே அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அன்றைக்கு மோசேனுடைய கரங்கள் உயர்ந்திருக்கிறது போல உங்களுக்காக ஒரு சில கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். ஆகையினால தான் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அநேக பேருடைய வாழ்க்கையில் இது நிமித்தம் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்த்திருக்கவும் செய்கிறோம். ஆகையால் ஜெபிக்கும் பொழுது யெகோவா நிசியே எனக்கு ஜெயம் தாரும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள், அற்புதம் நடக்கும். அடுத்ததாக யெகோவா ஈரே என்று சொல்லி ஒரு நாமம். இந்த நாமம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், வேதத்தில் ஆபிரகாமை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு பல ஆண்டுகள் காத்திருந்து கர்த்தர் ஈசாக் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு மகனை தந்தார். அதே ஆண்டவர் திடீரென்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து உன்னுடைய மகனை எனக்கு பலியாக கொடு என்று சொல்லி கேட்டார். கேட்ட உடனே பாருங்கள், ஆபிரகாம் எந்தவித சந்தேகமும் படாமல், எந்தவித கேள்வியும் கேட்காமல் மலை உச்சிக்கு நடந்து போக ஆரம்பித்தார். ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு தகப்பனாக அவனுக்கு இருதயத்தில் தோன்றியிருக்கும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி. பாருங்கள், பல கேள்விகள் இருந்தாலும் அவன் பரலோக தகப்பன் மேலே நம்பிக்கையாக இருந்தான். நடந்தது என்னவென்று சொல்லி எல்லோருக்கும் தெரிந்தது தான். ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒரு சத்தம் வந்தது, நிறுத்து, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி அந்த சத்தம் அவனை நிறுத்தினது. பாருங்கள், அந்த காலங்களிலே பலி கொடுக்க போய் இருக்கிறவர்கள் பலி கொடுக்காமல் திரும்பி வந்தால் அது நல்ல ஒரு காரியம் அல்ல. ஆகினாலே அவன் யோசித்தான், என்னுடைய மகனை நான் பலியாக கொடுக்கவில்லை, நான் இப்பொழுது என்ன செய்யட்டும் என்று சொல்லி அவன் யோசித்திருப்பான். அந்த நேரத்தில் பாருங்கள், அங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்தது. ஆதியாகமம் 22:13 இதை பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பொருளாதார தேவை. கர்த்தர் நீ உபவாசம் செய்து ஜெபி என்று சொல்லி மாத்திரம் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஜெபிக்க ஆரம்பித்தீர்கள், ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள், ஆனாலும் அந்த நேரத்தில் எந்த விதமான நன்மையும் நீங்கள் பார்க்கவில்லை. யோசித்து பாருங்கள், ஆபிரகாமும் ஒரு மலை உச்சியின் மேலே நடந்து வரும்பொழுது அவன் நன்மையான காரியம் எதையும் பார்க்கவே இல்லை, ஆனால் விசுவாசத்தில் நடந்த பொழுது அங்கே அவனுக்காக ஒரு ஆட்டுக்கடா காத்து கொண்டிருந்தது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் அநேக தேவையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். என்னுடைய தேவைகளை யார் சந்திக்க முடியும், என்னுடைய எதிர்பார்ப்பை யார் நிறைவேற்ற முடியும்? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி 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 ஜெபித்து பாருங்கள். கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியவில்லையே, என்னுடைய தேவைகளை சந்திக்க யாரும் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போய்விடாதபடிக்கு
ஆண்டவருடைய சமூகத்திலே யெகோவா இரே எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி நம்பிக்கையா இருந்து பாருங்கள். அதிலே ஒரு மாற்றம் வரும். அடுத்ததாக யெகோவா ராஃபா என்று சொல்லும் பொழுது எரேமியா 30 அதிகாரம் 17 வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யெகோவா ராஃபா என்று சொன்னால் அவர் சுகம் தருகிறதே. உங்களுடைய உடலிலே பலவீனத்தின் உச்சியில் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். இந்த வியாதியிலிருந்து எனக்கு எப்படி விடுதலை தரும், யார் எனக்கு விடுதலை தர முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். மருத்துவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே, நான் எப்படி இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று சொல்லி நீங்கள் அநேக கேள்விகளோடு நீங்கள் காணப்படலாம். யெகோவா இரே என்று சொன்னால் சுகம் தரும் தெய்வம் என்று சொல்லி அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சுகம் தருகிற தேவனாக மாற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, வியாதியோடு நீங்கள் போராடி கொண்டிருப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு, கர்த்தரே சொல்லுகிறார், பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ண போகிறார். இந்த நாளில் நீங்கள் செபிக்கும் பொழுது ஆரோக்கியம் அது உம்மிடத்திலிருந்து தான் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வைராக்கியமாக ஜெபித்து பாருங்கள். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சகோதரன், மூத்த சகோதரனுக்கு திடீரென்று சொல்லி ஒரு வியாதி, சொல்ல முடியாத ஒரு வியாதி. அந்த வியாதி அவர் இன்டர்நெட்டில் தேடும் பொழுது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த வியாதி உங்களை விட்டு போகவே போகாது, வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்று சொல்லி. ஆனால் என்னுடைய தகப்பனார், 50 ஆண்டுகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய தகப்பனார் ஒரு நாள் என்னுடைய சகோதரனை பார்த்து, என்னுடைய சகோதரன் ஊழியம் செய்கிற சகோதரன், வைராக்கியமாக அவரை பார்த்து, யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வைராக்கியமாக சொன்னார். அதையும் என்னுடைய சகோதரன் ஏற்றுக்கொண்டபடியினாலே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வியாதியினுடைய எந்த விதமான காரியமும் என்னுடைய சகோதரன் மேல் காணப்படவே இல்லை. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் வியாதி வரும்பொழுது மனச்சோர்வு அடைகிறது இயல்பான ஒரு காரியம். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். 3 காரியத்தை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். யெகோவா நிசியே, ஜெயம் தரும் தேவன். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவன். ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த 3 நாமங்களை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் நம்முடைய நாமத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தரவிடமாக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்வீராக, அதிசயமாக வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கா யாவுமே பாரினில் முடங்கிடு.